Burada Dermiyane vibe tendenidi kay. Brother Venkatakagavum, அவர் செய்கிற இந்த ஊழியத்துக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இணைப்பில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஒரு சிறு சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் செய்த கிருபைக்காய் நான் நன்றி சொல்லுகின்றேன். தேவன் என்னை சந்தித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்பாக தேவன் ஒரு வித்தியாசத்த விதத்தில் தேவன் என்னை சந்தித்தார். எங்களுடைய குடும்பம் ஒரு இந்து பேக்ரவுண்டு, ஒரு இந்து மதத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருந்த எங்களுடைய குடும்பம். நாங்கள் இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு நரசிம்மநாயக்கன் பாளையம் இருக்கிற ஒரு பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் அம்மா அப்பா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓம் சக்தி பக்தர். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வருடதோறும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு இங்கேருந்து மேல்மருவத்தூருக்கு நடந்தே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்த எங்கள் தாயார், எங்கள் தகப்பனார், அப்புறம் உங்கள் வீட்டு பக்கம் சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தா வருஷம் வருஷம் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிவப்புலேயே இருப்பாங்க. ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு சாரி தான், எல்லாமே சிகப்பு தான். அது ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் குடும்பத்தோடு நான் இருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் நிறைய சடங்காச்சாரம்லாம் செய்வாங்க. செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு இந்துவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் எல்லாம் சடங்காச்சாரம் செய்வாங்க. சனிக்கிழமையான எங்கள் வீட்டில் நாமத்தை போட்டு விடுவாங்க, அதை போட்டு கண்டிப்பாக எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஆனால் பாருங்கள், ஆரம்ப நாட்கள் இருந்து நான் ஏதோ போய் நிற்பேன். சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு 5 வயசுலேருந்து நான் சொல்ல முடியும், நான் இப்போ நிற்பேன். அங்கே நாமத்தில் போடுவாங்க. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த கடவுளுக்கும் ஒரு இட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கணும். ஆரம்பத்துலேருந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அது காலம் போக 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 அது அப்படியே தான் இருந்துச்சு. அது நான் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவு தெரிந்து நான் நினைவு தெரிந்து ஒரு கடவுள் இருக்கிறாரு, ஒரு சாமியாரா இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சும்மா போய் நிற்பேன். அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நாங்கள் சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு புளியகுளம்னு ஒரு ஏரியா இருக்கு. அப்பாவுடைய வேலை நிமித்தமாக நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே கொஞ்சம் வருடங்கள் அங்கே இருந்தோம். அந்த வீட்டு பக்கத்தில் எங்களை சுற்றி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பங்கள் எல்லாமே, இந்த சிஎஸ்ஐ, ஏஎல்சி, அப்புறம் ஆர்சி மக்கள், அப்படி போய் எனக்கு சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எல்லா எல்லா நேரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிகைகளும் வரும்போது, அதாவது கிறிஸ்துவர் பண்டிகைகள் வரும்பொழுது இவர்கள் என் அன்பு என்னுடைய சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏ வாடா எங்கள் சர்ச்சுக்கு வாடான்னு கூப்பிடுவாங்க. நானும் சும்மா போவேன், ஆர்சி சர்ச்சு போக்கு வருவேன். சில பண்டிகைகளுக்கு நியூ இயருக்கு, குட் ஃப்ரைடேக்கெல்லாம் நான் போவேன், ஆர்சி சர்ச்சில் போக்கு வருவேன். சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவேன். அப்படி தான், அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு என்ன அறியாமல் சில நேரங்களில் நான் அவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு பண்டிகைக்கெல்லாம் போவது உண்டு. ஆனால் இயேசு யாரும் எனக்கு தெரியாது. அப்படி போய் பார்த்துட்டு இருக்க ஒரு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. என்னுடைய படிப்பெல்லாம் நான் முடித்தேன். என்னுடைய டிகிரி, மாஸ்டர் டிகிரி, எம்எஸ்டபிள்யூ எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வேலையெல்லாம் தேடி ரொம்ப ஒரு சூழ்நிலை, வேலையெல்லாம் கிடைக்காம சில நாட்கள் இருந்த பொழுது அங்கே ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மில்லில் வந்து ஒரு வேலை கிடைச்சிச்சு எனக்கு. அதாவது டைம் கீப்பர், அதாவது பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. படித்த படிப்புக்கு பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைச்சது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு சம்பளம்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு வருஷம் நீங்கள் சம்பளம்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வருஷம் சம்பளம் இல்லாமல் காலங்காத்தால 6 மணிக்கு போயிட்டு நைட் 6 மணிக்கு தான் வருவேன், ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவேன். அப்படிப்பட்ட சம்பளமே இல்லாமல் ஒரு வருஷமாக வேலை செஞ்சேன், வேலை கற்றுக்கணும்னு சொல்லி. இடைப்பட்ட நாட்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அப்பாவுடைய ரொம்ப சொற்பமான ஒரு சம்பளம், ஒரு குடும்பத்தை பார்க்கணும், படிச்சுட்டேன், வீட்டில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன இந்த பையன் வேலைக்கு போயிட்டு இருக்கான், ஒன்றும் எதுவுமே இல்லை, ஒரு சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி வீட்டில் கேள்விக்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே எல்லாம் என் கூட படித்தவங்க எல்லாருமே நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் சம்பளமே இல்லாமல் ஒரு வருஷமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அது பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வரணும்.
சில நேரங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ரொம்ப சோர்ந்து போகிற டைமில் அங்கே புளியகுளத்தில் ஒரு அந்தியோனியார் சர்ச் ஒன்று இருக்குது, இவங்கெல்லாம் போவாங்க. அப்போ அந்தியோனியார் சர்ச்சுக்கு நான் என்ன பண்ணுவேன், செவ்வாய்க்கிழமை அவங்க பூசை நடக்கும், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பன்னு எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை போய் அந்த பன்னு பன்னு வாங்கி சாப்பிட்றதில்ல, போய் போய் நம்ம அப்பப்போ உட்காந்துப்பாங்க, போய் உட்காந்து என்னுடைய குமரல்களை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை இயேசுபா சொல்லுவேன், இயேசுவை நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவரோட அப்பப்போ உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அங்கே போய் உள்ளே உட்காந்து அப்படியே கொஞ்ச நேரம் மனசை விட்டு எதை பேசிட்டு நான் வெளியே வரப்போ ஒரு சமாதானம் கிடைக்கும் எனக்கு, அந்த தைரியம் மன தைரியத்தில் வந்துடுவோம் நான். அப்போ நான் அப்படி அப்படி தான் கொஞ்சம் நாள் போயிருந்துருச்சு. அப்போது ஒரு நாள் ரொம்ப அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக போயிருச்சு, என்னடா வீட்டில் வருமானம் ரொம்ப இல்லை. அப்போது நான் என்ன பண்ண, சரி இந்த பட்டணம் சரிப்பட்டு வராது, நம்ம எல்லாம் பண்ணலாம், நாங்கள் சரி சென்னைக்கு எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு நண்பர் மூலியமாக எனக்கு ஒரு அங்கே கோயம்புத்தூர்லேயே ஒரு சின்ன ஒரு வேலை கிடச்சிச்சிங்க. அதாவது இந்த மில்லில் வேலை செஞ்சது இல்லாமல் சம்பளத்துக்கு ஒரு 4000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு ஒரு சின்ன வேலை கிடச்சிச்சு. அதை அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அந்த 4000 ரூபாய் வச்சு ஒன்றும் ஒரு 6 மாதம் அப்படி ஓடிட்டு இருந்துச்சு. போயிட்டுருக்கிறப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறப்போ என்ன தெரியும் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இந்த பட்டணம் வேண்டாம், நீ சென்னை பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளுதல் எங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வர்றப்போ. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சென்னை பட்டணத்துக்கு போவோம் சொல்லி சும்மா கேட்டிருந்தேன், ஏசப்பா யார் யாருக்கோ வேலை வேலை கொடுக்குறீங்க, வேறு எந்த கடவுளையும் கண்ணுக்கு தெரியல, நான் நிறைய பேருக்கு உங்ககிட்ட தான் வந்திருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மனசுக்குள்ள அப்படி வேண்டிட்டு சும்மா போயிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு எனக்கு வேலை கிடச்சிச்சு. அங்கே வேலைக்கு அந்த பணியில் ஜாயின் பண்ணுறப்போ இங்கே 4000 ரூபாயிலேருந்து அந்த முத முத ஒரு பணிக்காக போகிறப்போ 15000 ரூபாய் சம்பளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சுங்க. அங்கே நான் போனேன், அங்கே சென்னை பட்டணத்தில் போனேன். சென்னை பட்டணத்தில் இருக்கிறப்போ அங்கே நான் வேலை வேலை அதனால் செஞ்சுட்டு இருக்கிறப்போ அங்கே போயிட்டு பிறகு திருப்பி சம்பாரிச்சு வீட்டுக்கு அனுப்ப முடியல, ஏன்னா அங்கே இருக்கிற செலவுகள்லாம் பார்த்து எல்லாம் ஒத்து போகல, நம்மளுக்கு வீட்டுக்கு குஞ்சுக்கு அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே வந்து பெசன்னக்கில் அங்கே ஒரு ஆர்சி சர்ச் இருக்கு, அங்கே போய் உட்காந்துப்போம், போய் அங்கே அங்கே போய் உட்காந்து சும்மா அப்படி ஆண்டு வீட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேசுவேன் அவர்கிட்ட, அவ்வளோ ஒரு நண்பன் ஒரு நண்பர் எப்படி பேசுவாங்க அப்படி தான் பேசுவேன், என்ன நடக்கிற கூட எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கே வந்து இவ்வளோ இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என் திரும்பி நான் எங்கள் ஊருக்கு நான் போயிடுறேன், எஸ்அப்பா எனக்கு ஊருக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டப்போ ஜெபம் பண்ணிட்டு என்ன போச்சுன்னா, நான் வேலை செஞ்ச கம்பெனி க்ளோஸ் ஆகி போச்சு, திடீர்னு மூடிட்டாங்க, எல்லாத்தையும் அனுப்பி விட்டாங்க வெளியே, நீ போயிட்டு வாங்க, ஆடா பாவம் என்னோட சம்பளத்துக்கு எதுவும் வழிகளும் சொல்லி வெளியே வந்துட்டு வேலை வெளியே வந்துட்டு பிறகு ஒரு நைட்டு ஒரு மதியானம் படுத்துட்டு இருக்கேன், படுத்துட்டு அழுதுட்டு இருக்கேன், ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, 1 வருஷம் சம்பளம் இல்லை, இங்கே வந்தேன் இங்கே வந்து இப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கிறப்போ அழுது ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும், திடீர்னு ஒரு கால் வருதுங்க. வந்த உடனே HDFC இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனேன், அங்கே போனவுடனே போனாலும் ஒரே ஒரு ஆள் தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டது, ஒரே ஆள் தான், நான் மட்டும் அங்கே போனேன். இன்டர்வியூவில் அட்டம் பண்ணிட்டு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு வார்த்தை கேட்டாங்க, அப்பா நீ எங்கே தமிழ்நாட்டில் எங்கே வேணால் போவியான்னு கேட்டாங்க, நான் போகிறது ரெடியாக இருக்குங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி பேசினேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு முத முத அப்பாயின்மெண்ட்டு நீ கோயம்புத்தூருக்கே போந்துவிட்டாங்க. அம்மா கோயம்புத்தூருக்கு நான் போன சொன்னவன் எனக்கு ஆச்சரியமாச்சு, அப்படிங்களா அப்படின்னு சொன்னா, இங்கே நான் வந்து 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அவங்க என்ன சொன்னாங்க, நீ கோயம்புத்தூருக்கு போ உனக்கு சம்பளம் 45000 ரூபான்னு சொல்லி கையில் 45000 ரூபாய் சம்பளத்துக்கு என்னை திருப்பி கோயம்புத்தூருக்கு அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்து நான் எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது 5000 ரூபாய் சம்பளம் போனால் அது கம்மியாக தான் நிறைய நம்மளால் கொடுப்பானுங்க, எனக்கு திடீர்னு 45000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்துட்டேன், குடும்பத்தோடு இங்கே இணைந்துட்டேன். எனக்கு தெரியல இதெல்லாம் ஏன் நடந்திருக்கு, எனக்கு தெரியல, ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த சந்தோஷம், எங்கே போய் இதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அந்தோனியார் சர்ச்சு தான் போவேன், இங்கே புளியகுளத்தில் இருக்க அந்தோனியார் சர்ச்சு தான் போவேன், அங்கே பேசிகிட்டு இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போகிறப்ப தான் பிரதர் வில்லியம்ஸ் வந்து நான் வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு கன்சல்டண்ட்டாக வந்தார், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேன் பவர் கன்சல்டன்ட்டு, அவர் வந்து வேலை ஆட்களுக்கெல்லாம் ஆட்களை கொண்டு வந்து எங்கள் கம்பெனியில் கொடுப்பார். அப்போது நான் இப்போ வேலை செய்ய பிஸியாக இருக்கிறப்போ அவர் தான் முதல்ல சந்தித்தேன். பேசிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து திடீர்னு அந்த இல்லை ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை பற்றி எங்களுக்கு பேச ஆரம்பித்தார், உங்களுக்கு இயேசு பற்றி தெரியுமா, இயேசு தெரியுங்க, நாங்கள் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போவேன், அங்கே போவோம் இங்கே போவோம் சொல்லி, ஏன்னா இது வரைக்கும் இயேசு குறித்து என்கிட்ட பேசுனது யாருமே இல்லை, என் கூட நண்பர்களாக இருந்தாங்க, எல்லாத்துடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா பண்டிகை அங்கே போய் துச்சிட்டு வருமே தவிர ஒரு என்னுடைய என்ன சொல்கிறது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்ல முடியாது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எதுவுமே இல்லை எங்கிட்ட, ஒரு ஜீரோன்னு வச்சுக்கல, கடவுள்லாம் எங்கேயும் உங்களை கோயிலுக்குள்ளே வச்சுருப்பாங்க அவங்க போய் பார்த்துட்டு வர்றது தான் அப்படி அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனா அன்னைக்கு வில்லியம் பிரதர் வந்து மொத மொத இயேசு என்னென்ன செய்தாரு, என்ன பண்ணாரு, எதுக்கு வந்தார், இந்த பூமியில குறிச்சு லைட்டா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சப்போ அவங்க கூட நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சேங்க. கேட்க கேட்க என்ன ஆகி போச்சுன்னா, அது ஒரு அரை மணி நேரம் பேசினாரு, அப்புறம் ஒரு நாள் பேசணும், அப்புறம் பார்த்தோன்னா சில நேரங்களில் 5 மணி நேரம், 6 மணி நேரம், அப்படி காலங்காத்த நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 2 3 மணி மட்டும் முடிக்கிறது, ஏதோ இந்த மாதிரி ஒரு நான் நிறைய கேள்வி கேட்டால் ஒரு நிறைய சொல்ல 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 எனக்குள்ளாக இந்த கடவுள் யாரு, ஏன் இப்படி இருக்கிறாரு, ஏன் இப்படி பத்தி இவ்வளவு சொல்றாங்களே, கூட்டம் கூட்டமா போறாங்க, நானும் இவ்வளவு வருஷமா சும்மா சுத்திட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன், யார் தான் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட ஆரம்பிச்சேன். இந்த தெரிஞ்சுக்க ஆசைப்பட நாட்கள்ல என்ன நடந்துச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு திடீர்னு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியா போயிருச்சுங்க. எங்க அப்பா வந்து ஒரு ராணுவ வீரர், அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறப்போ, அவர் ராணுவ வீரனாவே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் குடிப்பழக்கம் நிச்சயம் உண்டு, எங்க அப்பாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடிப்பழக்கம் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வலது காலில் திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சு. ஒரு 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 சாயங்கால நேரம் நான் பார்க்குறேன், காலில் பார்த்தப்போ தண்ணியில் வந்துட்டு இருக்கு. அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், என்னப்பா காலில் தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொன்னப்போ, எனக்கு தெரியலப்பான்னு சொன்னோடனே, உடனே நான் இங்கே கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே கூப்பிட்டு போய் எங்கள் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ண பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அந்த டாக்டர் எம்டி டாக்டர், அவர் பேர் ராஜு, இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது, அவர் வந்து பார்த்துட்டு பாடி ஃபுல்லாக செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பாடியெல்லாம் ஃபுல்லாக செக்அப் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார், கால் ரொம்ப கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக காலை நீங்கள் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், சார் இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜியாக வந்திருக்கு, நீங்கள் காலை போய் எடுக்கணுங்கிறீங்களா, அதுக்கு மாற்று வழி வழியே இல்லையான்னு கேட்டேன். இல்லை சார், உங்கள் அப்பாவுடைய, அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் லிவரு கிட்னி எல்லாம் மோசமான சூழ்நிலை இருக்குது, உங்கள் அப்பா என்னைக்கு வேணால் மரணத்தை சந்திக்கலாம்னு சொல்லி ஒரு வார்த்தை எங்கிட்ட சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா அதை மொத மொதல் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவுடனே மரணத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னாரு, கூட உள்ள இருக்கிற கல் எல்லாம் வீங்கி இருக்குங்க, குடிச்சு குடிச்சு பயங்கரமா வீங்கிருச்சு, இவர் இமிடியட்டா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும், அதே மாதிரி காலு வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு, இந்த கேங்க்ரைன் வந்து நீங்க ஒவ்வொரு நிமிஷம் ஓட 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 உங்க அப்பாவுக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு, அதனால இமிடியட்டா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆபரேஷனுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கால் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, அப்பாவோட சரீரம் ஒத்து வரணுங்க, உள்ள வந்து கிட்னியும் கிட்னி ஃபுல்லா ஃபெயிலியர் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டே வருவார், ரெண்டு கிட்னியும் ஸ்பாயில் ஆகி போச்சு, அதே மாதிரி கல்லீரலும் பயங்கரமா ஸ்பாயில் ஆகி போச்சு. அவர் வந்து நான் ரெண்டாவது வாட்டி டாக்டர் மீட் பண்றப்போ அவர் அதான் சொன்னார், உங்க அப்பாவோட கண்டிஷன் சீரியஸா இருக்கு, கொஞ்சம் கவனம் செலுத்தி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அவர் எப்படி சொல்லிட்டாருன்னா, உங்க சொந்தக்காரங்க நீங்க வாங்க கூட்டம் வந்து பார்க்க சொல்லிடுங்க, நாளைக்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, எனக்கு பயங்கர வேதனை, இந்த குமுறல் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல வில்லியம்ஸ் என் கூட தான் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, நீ கவலைப்படாதங்க, இயேசு உங்ககிட்ட கொஞ்சம் ஆறுதலாக படுத்திட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு வந்து மறுநாள் வந்து அந்த கால் எடுக்கிற ஒரு ஆப்ரேஷன், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்னால கால் எடுக்கிறப்போ ஹார்ட் அட்டாக் வர்றது நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ஏன்னா அந்த டாக்டர் வந்து எல்லா ரிப்போர்ட்டு கையில் வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறப்பெல்லாம் என்கிட்ட மரணத்தை குறித்து தான் பேசிட்டு இருந்தார். ஏன்னா டாக்டர் என்னடா ஒரு 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 நல்ல ஒரு என்ன பாசிட்டிவாக பேசலை, நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல தைரியத்தை எதுவும் சொல்லவே இல்லை, இதையே பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் எனக்கு. அந்த நாள் அது ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு நாள் அன்னைக்கு, எங்கள் அப்பாவுக்கு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு நாள் அன்னைக்கு, எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரை தனியாக இருக்குங்க, அந்த ஒரு அறைக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 29 ஃபோட்டோ வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. ஒரு தனியாக ஒரு ஒரு அறை இருக்குது, 29 ஃபோட்டோ, உலகத்தில் இல்லாத எல்லா சாமியும் எங்கள் வீட்டில் தான் இருக்குது, எல்லா இந்து எந்த எந்த சாமி எடுத்தாலும் சரி, ஆதல் ஆரம்பிச்சு இக்கு வரைக்கும் என்னென்ன சாமி இருக்குதோ எங்கள் அம்மா எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஓர ஒரு மூலையில் ஏசப்பா ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஒரு ஒட்டி வச்சுருக்காங்க, அதுவும் அருகும் அதுவும் அங்கே இருக்காங்க. ஒரே ஒன்று இல்லை, அது வந்து இவர் தான் இல்லை, யார், நம்ம அல்லா தான் இல்லை அங்கே, மற்றபடி எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலங்காலத்தில் 5 மணிக்கெல்லாம் நடப்பயண விலையெல்லாம் போய் பூவில் பொழிச்சிட்டு வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுற வேலை தான் எங்கள் வீட்டில் உட்காந்து, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு அந்த நாள் நான் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே வந்தேன், அந்த வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் சாமியாருக்குள்ளே உட்காந்து, சாமியாருக்கு ஒரு 10 க்கு 10 பெரிய சைஸ்னு வச்சுக்கலேன், உள்ளே வந்து எனக்கு என்ன பண்ண தெரியல. மொதல் மொதல் நான் என்ன பண்ணுறேன், எல்லா சாமியும் கிட்டத்தட்ட ஒரு 30 சாமி இங்கே இருக்குதாங்க, என்னுடைய முழங்கால் கீழே உட்காந்து எல்லாத்துட்டையும் கேட்குறேன், இது இவ்வளோ வருஷமா எங்கள் அப்பா எங்கள் அம்மா உங்களுக்கு செய்யாத யாகம் கிடையாது, செய்யாத இது கிடையாது, எல்லாமே செஞ்சாங்க உனக்கு, இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து சாகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எங்கள் அப்பாவை நீ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு
நான் உட்காந்து குமரியை அழுதுட்டு இருக்கிறேன். இதெல்லாம் அழுதுட்டு இருக்க சையில் ஏசா போட்டு அப்போ தான் முத உட்காந்து நான் ஆண்டவர்கிட்டே என்னுடைய மன ரீதியாக, அதாவது உள் மனசுலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட ஏசப்பா எவ்வளவோ நாள் என் கூட இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, இன்னைக்கு அப்பாவுடைய மரணத்து ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லி கரெக்டாக ஒரு 3 மணி இருக்கும் நான் அழுதுட்டு இருக்கேன். எங்கள் ஒரு சைடில் எங்கள் அம்மா, அவங்க எங்கள் அம்மா அக்கா, எனக்கு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க ஒரு சைடில் குமரிட்டு இருக்காங்க, எங்கள் அம்மா ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க, யாருக்கும் தூக்கம் இல்லை, மறுநாள் ஆப்ரேஷன் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு 3 மணிக்கு நான் அழுதுட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணு தெரியல, உள்ளத்தில் ஆழத்துலேருந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறப்போ ஒரு என மெல்லிய ஒரு சத்தம் என் காதுக்கு வந்துச்சு. என்ன சத்தம் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:7 வந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. எனக்கு புரியல, என்னடா மத்தேயு 7:8 யார் பேசுறது அப்படின்னு சொல்லப்போ நான் தேடி தேடி பார்க்குறேன், முருகர் பேசியிருப்பாரு இல்லை புள்ளையார் பேசியிருப்பாருன்னு பார்த்தோம், அவங்கெல்லாம் எதுனா மத்தேயு இப்படிப்பட்ட வார்த்தை அவங்க வாயிலெல்லாம் வராது. ஆனால் நான் சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த மத்தேயு இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், மேத்யூ இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் என்ன யோசிச்சேன், சரி இந்த வார்த்தை வந்து எங்கே ஒருவேளை இயேசுசாமி அங்கே நம்ம சர்ச்சுக்கு போகிறப்ப இப்படி வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த வார்த்தை வந்துருச்சு எங்கள் காதுக்கு தெளிவாக வந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க கூட அழுதுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து சேர்ல உட்காந்துருக்கிறப்போ மத்தேயு 8:7 மத்தேயு 8:7 ஒரு மத்தேயு 87 பேஜில் ஏதாவது சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு பைபிளில் தேடிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் ஏதாவது பைபிள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லை பைபிள், எங்களை பைபிள் அப்போ இல்லை. அப்போது எங்கள் தங்கச்சி ஸ்கூலுக்கு போகிறப்போ அந்த புதிய ஏற்பாடு சின்ன ஒரு ப்ளூ கலர் ஒரு சின்ன பைபிள் கொடுத்துருக்காங்க எப்பயோ ஒரு தாட்டி, அது எங்கேயோ ஒரு மூலையில் கரைஞ்சி அதை எடுத்தேன். அது இதை எடுத்து ஃபுல்லாக திருப்பி திருப்பி பார்க்குறேன், 87வது பக்கம் என்ன கிடைக்குமா சொல்லி சொல்லி அங்கேயெல்லாம் போய் பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன், எங்கேயும் அது இல்லை. மத்தியும் கிடைக்கிறப்ப சரி மத்தேயு மத்தேயு மேத்யூ சாப்டர் எங்கே இருக்குது அப்படி தேடி தேடி பார்த்தப்போ இண்டக்ஷனில் போய் பார்த்தப்போ மேத்யூ சாப்டர் வந்துச்சு. மேத்யூ சாப்டரில் போய் 87 பக்கம் நான் போய் பார்க்குறேன், அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை. என்னடா எப்படா அதை பார்க்கறது அப்படின்னு சொல்லி திடீர்னு இல்லை இல்லை மேத்யூ சாப்டர் போ அப்படின்னு உள்ளத்தில் எழுத சொல்லப்பட்டுச்சு. அந்த மேத்யூ சாப்டர் உள்ளே போயிட்டு 8வது வசனத்துக்கு போ, அதாவது அந்த சாப்டர் பார்க்குற 8வது சாப்டர் போய் பார்த்து 7வது வசனத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்ன உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது. 8, 7வது அந்த வசனத்தை போகிறப்போ வேதம் அந்த வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு. இந்த வார்த்தை எனக்கு வந்தவுடனே நம்ப முடியல, என்ன இல்லாது நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் அப்படின்னு சொன்னவுடனே யார் வந்து யாரை சுத்தமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வியாக இருந்துச்சு, யார் வந்து யாரை சுத்தமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கே பார்த்தா இயேசு அதற்கு, அப்போ இயேசு தான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து சுத்தமாக்குவேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இயேசு வந்து எங்கள் அப்பா சுத்தமாக்க போவாரா, எப்படி இயேசு வருவார், இயேசு தான் அங்கே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார், இவர் இறங்கி வந்து இப்படி செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. பாருங்க அந்த வசனம் வந்தவுடனே நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் சோகமாக அழுதுட்டு இருக்கிறப்போ வார்த்தை வந்தவுடனே எனக்கு ஒரு ஏதோ சமாதானம் உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. சரி யாரோ வந்து காப்பாற்ற போகிறாங்க, ஏதோ தேவனை காப்பாற்ற போகுது, இயேசு தான் வந்து காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி விட்டுட்டேன், விட்டுட்டு படுத்துட்டோம். மறுநாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், மறுநாள் ஹாஸ்பிட்டல் போனோடனே எல்லாருமே ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் நேராக போய் அந்த எம்டி ராஜன் ஒருத்தருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா எங்கள் அப்பா கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், இல்லைங்க எல்லாம் ஆப்ரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டார் அவர். நான் சொன்னேன், இல்லைங்க எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அப்படிங்கிறேன் நான் அவர்கிட்ட போய். நான் சொன்னேன், அவர் என்ன சொன்னேன், ஏன்ப்பா என்ன பண்ணி பேசிட்டு இருக்க, நேற்று ரிப்போர்ட் கையில் வச்சுக்க நீங்கள் பார்க்கலையே கேட்டேன். இல்லை சார் நேற்று என்ன தெரியல எனக்கு மனசில் படுது, எங்கள் அப்பா நல்லா இருக்காருன்னு நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா சுகமாயிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன், அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவர் என்ன கேட்குற, நீ படித்த வந்தா நீங்க, நீ படிச்சிருக்க நல்லா படிச்சிருக்க நல்லா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க, இது என்ன இங்கே வந்து உங்கள் அப்பா வந்து இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது, ரிப்போர்ட் எடுத்து என் டேபிள் மேலே வைக்கிறார், இந்த ரிப்போர்ட்லாம் பாரு அப்படிங்கிறார். நான் எல்லாம் பார்த்து, இல்லை சார் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் திருப்பி எங்கள் அப்பா பார்க்கணும் சார், இப்போ பாருன்னு சொன்னார். திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் வாயில் அதெல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் போட்டு வென்டிலேட்டர்லாம் வச்செல்லாம் வச்சிருக்கிறாங்க மூலையில். அப்போ திருப்பி வந்து கேட்டேன், எங்கள் அப்பா நல்லா இருக்கிறார் சார், இந்த ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படிங்கிற அவர்கிட்ட. நான் சொன்னேன், நீ விளையாண்டுருக்குற உங்கள் அப்பாவோட உயிரோட நீ விளையாண்டுருக்குற அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் அதை நம்பலை. நான் இப்படி பேசிட்டப்போ எங்கள் அம்மா வந்தாங்க, எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறாரு, உங்கள் பையன் வந்து என்னமோ திடீர்னு இன்னைக்கு வேற என்னமோ பேசிட்டு இருக்காருங்க, அவர் கண்டிஷன் மோசமாக இருக்குது, அவருக்கு ஆப்ரேஷனை வேணாம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொன்னோடனே நானும் அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப இதுவாக ரொம்ப சீக்கிரம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கப்போ நான் எனக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு திருப்பி நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற என் உள்ள மனசு, நான் சொல்கிறேன்னா எங்கள் அப்பாவுக்கு திருப்பி டெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரிப்போர்ட் சொல்கிறீங்களா எங்கள் அப்பா டெஸ்ட் பண்ணுங்க சொன்னேன். அவர் தான் சொன்னார், நேத்தாப்பா நேற்று தான் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கையில் வச்சிருக்கிறேன், இப்போ திருப்பி எப்படி பாரு டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப அடமட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்கள் எடுத்தே ஆகணும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி என்னப்பா நீங்கள் பணத்தை கட்டுங்க சொல்லிட்டு அவர் திருப்பி ரிப்போர்ட் எடுப்பேன் சொல்லிட்டு அவர் போட்டு போயிட்டார். திருப்பி என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த கிட்னி லிவருக்கு அந்த காலுக்கு எல்லா ரிப்போர்ட் எல்லாம் எடுத்தாங்க.
எடுத்துட்டு ரிப்போர்ட் கையில் வருது. கலந்து பார்த்தீங்கன்னா லிவர் எல்லாமே நார்மல், கிட்னி எல்லாமே நார்மல், காலில் இருக்கிறது எல்லா கேங்க்ரியும் நார்மல்னு வருது. இந்த சைடு வந்து ஒரு சைடில் ரிப்போர்ட் வந்து மோசமான ரிப்போர்ட்டு, டெத்துக்கு ரிப்போர்ட் கையில் வச்சிருக்கிறாரு. இந்த சைடு வந்தவுடனே மீண்டும் ஜீவனை கொடுத்த ரிப்போர்ட் கையில் இருக்குது எல்லாமே. அந்த டாக்டர் பார்த்துட்டு நம்ப முடியல அவர்னால, இது சாத்தியமே இல்லை, இது மெடிக்கலி ஹைலி இம்பாசிபிள் அப்படிங்கிறார். ஏன்னா கையில் எல்லாம் கையில் ரிப்போர்ட் இருக்குது. நான் சொன்னேன் சார், நான் சொன்ன எல்லாம் பார்த்தீங்களா சார், இன்னைக்கு எல்லாம் எல்லாமே நார்மலாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒன்றா யோசிக்கிறார், தலைப்பிடிச்சு உட்காந்துருக்காரு. என்ன டாக்டர் கூப்பிட்டாரு, இது என்ன கேட்டவொடனே அவங்களாரு ஆமாம் சார் இப்போ நார்மலாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பொண்ணு ஒன்று நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா சார், நேற்று எனக்கு நான் நேற்று பைபிளில் பார்க்குறப்போ ஏசப்பா இந்த வார்த்தை சொன்னார், நான் போய் சுத்தமாக்குவேன்னு சொன்னார், அவர் தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே நான் பேச பேச அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ என் உள்ளத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சிலுவையில் நீ நினைக்கிற மாதிரி சிலுவையெல்லாம் தொங்கிட்டு இல்லை, நீ நினைக்கிற மாதிரி சுரூபத்தில் இல்லை, நான் வார்த்தையாக இருக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட பேச பேச எனக்கு அதை சொல்கிறார் என்கிட்ட. எனக்கா அது சொன்ன சொன்ன எனக்கு அது சந்தோஷத்தில் சரி கண்ணீர் கண்ணீர் வருது, எனக்கு கண்ணீர் தானா அது ஆரம்பிச்சேன். அவர் வார்த்தையாக இருக்கிறான் சொன்னோடனே எனக்கு உள் மனசு இருந்தது அவ்வளோ குமரல், எனக்கு இப்படி வார்த்தையில் இவ்வளோ வல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அடுத்த நிமிஷமே எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், பாருமா ஏசப்பா என்ன அற்புதம் பண்ணியிருக்கிறாரு, நீ 35 வருஷமா நீ போய் ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு இருந்த அந்த சாமி செய்யாத அற்புதத்தை என் ஆண்டவர் ஒரே நாள் செஞ்சிருக்கிறார். அவர் வார்த்தையில் ஜீவன் இருக்குது, அந்த வார்த்தையில் வல்லம் இருக்குது, நம்ம எல்லாம் இயேசுவை நம்ம, இது வரைக்கும் நீ போன எந்த தீவனும் அப்பாவை காப்பாற்றலை அப்படின்னு சொன்னவுடனே இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் கேட்டுட்டு, சரிங்க பிரதர் எல்லாம் உங்களுக்கு நல்லா உங்கள் அப்பாவுக்கு உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேங்க்ரைன் இருக்குது, அது கண்டிப்பாக வெட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நான் சொன்னேன் சார் எப்படி சார் அது, ஒருவேளை கடவுள் வந்து இதெல்லாம் சுகத்தை கொடுத்தவர் அந்த காலை மட்டும் விட்டுருவாரா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை பிரதர் காலு எனக்கு கருப்பாயிடுச்சு காலு, நீங்கள் காலை நீங்கள் பாருங்க, ஏன்னா பார்க்குறப்ப தெரியுது அது, இது அப்படியே வளர்ந்துட்டே வரும்னு சொன்னவொடனே நான் வேணாம் சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுறாரு டாக்டர், எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கால் மோசமாக இருக்குங்க அதை எடுத்து அவனை சொல்லிட்டாங்க. சரி எனக்கு கன்வின்ஸ் பண்ணி அவர் தூக்கிட்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் நடக்குதுங்க, நடந்து நடந்துட்டு இருக்கிறப்ப நான் வெளியே உட்காந்துருக்குறேன், என்னால் நம்ப முடியல, எங்கள் 6 நாள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி யாரும் நம்ப முடியல. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஸ்ட்ரெச்சர் தூக்கி வெளியே தள்ளிட்டு வராங்க. வெளியே வரப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, வெளியே அவர் இயேசுவை பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கு திட்டுவார், இயேசுவை பார்த்து திட்டுவார், எங்கள் வீட்டில் இயேசு கொண்டு யாருக்கும் பிடிக்காது. ஸ்ட்ரக்சர் அந்த ஆப்ரேஷனில் முடிஞ்சு வெளியே தள்ளிட்டு வரப்போ அவர் சொல்கிறாரு, வர சொல்கிறாரு, நான் இயேசப்பா பார்த்தேன், நான் இயேசப்பா பார்த்தேன், நான் இயேசப்பா பார்த்தேன், இயேசப்பா பார்த்தேன், வர தள்ளிட்டு வராங்க. எனக்கா எனக்கு ஒன்றும் புரியல, எங்கள் அம்மா நின்றுருக்கா, எங்கள் அப்பா அம்மா நான் இயேசப்பா பார்த்தேன் அப்படிங்கிறாரு. எல்லாருமே நான் இன்ஜெக்ஷனில் போட்டு அனஸ்தீசியா போட்டு தூக்கத்தில் இருப்பாங்க, இவர் வெளியே வர்றப்போ நல்லா தெளிவாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு இயேசப்பா, நான் கேட்டேன் என்னப்பா என்ன நடந்துச்சு கேட்டேன்னு சொல்கிறாரு, அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப யாரும் தெரியலப்பா, பக்கத்தில் ஒரு வெள்ளையாக ஒரு உருவம் சொல்லி நின்று எனக்கு என்ன சொல்லிச்சு, நான் தான் இயேசு, இனிமேல் கவலைப்படாத, இந்த நாள் இருந்து நீ என் குடும்பத்தை சேர்ந்தவன், நான் இனிமேல் நான் தான் உங்கள் குடும்பத்து தலைவர் அப்படின்னு யாரோ சொன்னாங்கப்பா, அது யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு வெள்ளை உருவத்தை நான் பார்த்தேன், எனக்கு தெரியல அது ஒருவேளை இயேசப்பா தான் இருக்கும் போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு அதோட ரொம்ப அளவுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னடா இப்படியெல்லாம் இப்படி சந்திக்கிறாரா, இப்படி தேவன் இப்படிப்பட்ட தேவனா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வருது பாருங்க. அந்த நிமிஷம் அவரும் பார்த்தீங்கன்னா அவரும் சைலண்ட் ஆகிட்டார், எங்கள் அம்மா எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் போய் இவர்கிட்ட சொல்கிறேன், வில்லியம்ஸ்கிட்ட சொல்கிறேன், அவர் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா ஒரு வாரத்துக்கு எதுவும் பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 35-40 வருஷமா இருந்த அந்த எல்லா சாமிகள் எல்லாம் படத்தையும் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் வெளியே வச்சாங்க. வெளியே வச்சு சொன்னாங்க, இனிமேல் இதெல்லாம் கடவுள் இல்லை, கண்ணு முன்னாடியே அந்த அற்புதத்தை தேவன் செய்தார் இல்லையா, இனிமேல் இயேசுதான் நம் தேவன் சொல்லி அவங்களுக்கு யாரும் சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணீங்கன்னா அது ஒரே ஒரு அற்புதத்தை தான் பார்த்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு செய்த அந்த அற்புதத்தை பார்த்தோன்னே எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி ஒரே நாள் எல்லாருமே இயேசு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசு தான் எங்கள் தெய்வம் சொல்லி நாங்கள் மனதாரில் அக்செப்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் அந்த அந்த நாள் இருந்து எனக்கு இந்த தெய்வன் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை நான் அப்படியே விடாமல் இன்னும் ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன் வேதத்தை. வேதத்தை படிக்க 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 எனக்கு சும்மா இருக்க முடியல. இந்த தேவன் வந்து ஒரே ஒரு அர்த்தத்தை செஞ்சார். நான் என்ன நினச்சேன், நிறைய பேர் வெளியே சிலுவையில் அங்கெங்கே தொங்கிட்டு இருக்காரு அப்படி இயேசு இல்லாமல் தேவன் வார்த்தையில் இருக்கிறார், வார்த்தை மூலயமா தான் எல்லாமே அவர் செய்கிறாருன்னு சொல்லி வேதத்தை பார்க்க 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 எனக்கு அருமையாக தேவன் பல காரியத்தை எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ பாருங்கள் அந்த நாட்களில் நான் யோசிச்சு பார்த்தேன்,
என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒருவேளை இவ்வளோ பாடுபட்டு வந்தது, ஒரு 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 இடத்துல தேவன் அற்புதம் என் வாழ்க்கையை மாற்றி போட்டு இப்படி ஏன் கொண்டு வந்தாரு, எது கொண்டு வந்து சொல்லி எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரு தீர்மானம் பண்ணுறேன், ஆண்டவரே இனிமேல் என் வாழ்க்கை இருக்கும்னா அது உமக்காக தான் இருக்கும், அது என்னோட சந்ததி இனிமேல் வரும்னா அது உங்களுடைய உங்களுடைய சந்ததியாக தான் இருக்கும், எனக்கு வரப்போகிற எனக்கு வரப்போகிற மனைவி எனக்கு வரப்போகிற பிள்ளைகள் எல்லாருமே உன் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளாக தான் வரும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தேன். தீர்மானம் எடுத்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து, அப்போ ஒரு எனக்கு அந்த 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 நாட்களில் நான் சொன்ன மாதிரி வயசு ஒரு 32 வயசு, இதில் நடந்தது எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள நடக்குது, இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடக்குது. தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சாட்சி மட்டும் இல்லை, அநேக சாட்சிகள் தேவன் கொண்டு வந்தார். ஒரு முக்கியமான ஒரு பங்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண ஒரு காரியம், 32 வயசு ஆகி போச்சு, திருமண காரியத்துக்கு எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வில்லியம்ஸில் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பண்ணனா ஒரு கிறிஸ்டின் பொண்ணை தான் நான் பண்ண போகிறேன், திருமணம் நீங்கள் கிறிஸ்டின் பொண்ணிலே பாருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த நாட்கள் அவர் நான் போய் சொல்கிறேன் வில்லியம்ஸ் கிட்ட, நீங்கள் வாங்க ஞானஸ்தலம் எடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு ஆசி சர்ச்சுக்கு என்ன கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அதுவும் அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு, ஈஸ்டர் அன்னைக்கு எனக்கு வந்து தெலுங்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, கரெக்டாக ஒரு 12 மணிக்கு இருக்கும், வெள்ளை மலை சொக்கா போட்டு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் தான் கூப்பிட்டு அவர் தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஸ்பிரிச்சுவல் மதர், ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் எனக்கு அன்னைக்கு தெலுங்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், வந்துட்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் தான் அந்த சர்ச்சுக்கு நான் போயிருப்பேன், 2 வாரம் தான் போனேன். போக 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 பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியல, உள்ளுக்குள்ளாக ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏக்கம், என்னன்னா வார்த்தையை நான் நிறைய படிக்க படிக்க இந்த வார்த்தை எனக்கு திருப்தி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஏன்னா போய் உட்காடுறேன், ஒரு இது ஒரு 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 மனநிறைவோடு இல்லை, எனக்கு அப்படியே தான் வெளியே வந்துட்டு இருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் இருக்க டைமில் வில்லியம் பிரதர் வந்து ஒரு ஒரு டாக்டர் வந்தாங்க, அங்கே டாக்டர் சங்கீதான்னு சொல்லி அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அங்கே நாட்களில் அவங்கள பேசிட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய கணவர் வந்து ஒரு பாஸ்டராக இருக்கிறாரு. அப்போ நான் அவங்கள போய் சந்தித்தேன், அவங்கள போய் சந்தித்தப்போ அவர் ஆண்டவரை கூடிய வார்த்தைகள்லாம் சொல்லி அப்போ தான் தெரிய வந்துச்சு இப்போ ஆவிக்குரிய சபை என்ன, இது என்ன, இப்படிப்பட்ட சபைகள் சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்கெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. அப்புறம் அங்கே அந்த சபைக்கு நான் போனனால தான் அப்போ வார்த்தையை குடிச்ச நான் நல்ல கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கூட நான் உள்ளே வர ஆரம்பிக்கிறேன். அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எனக்கு இந்த பொண்ணில் பார்த்துட்டு இருந்தாங்க. பல நேரங்களில் நான் பொண்ணு தேடுறதுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ வில்லியம்ஸ் அவர் தான் எனக்கு எல்லாம் முழு மூழ்கி எல்லாம் என்ன பண்ணார் பார்த்தீங்க, எத்தனையோ பெண்கள் பார்த்து கடைசியில் ஒரே ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சார் என்கிட்ட, காமிச்சிட்டு இதுதான் உங்களுக்கு மனைவியாக வரப்போகுது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் சொன்னேன், என்ன பிரதர் ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிங்க, அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணுக்கு கால கமதில் இல்லை, மூக்கில் ஒன்றும் இல்லை, கழுத்தில் ஒன்றும் இல்லை, இப்படி போட்ட பொண்ணு என் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. அவர், எனக்கு தெரியாது பிரதர் இதுதான் பொண்ணு வரப்போகுதுன்னு சொல்லி இந்த பொண்ணு கூப்பிடுன்னு சொல்லிட்டாரு. எனக்கா சரி கூப்பிடுவோம் சொல்லி ஃபோன் நம்பர் வந்துச்சுங்க, அந்த நம்பர் நான் கால் பண்ணேன். கால் பண்ணோடனே ஒருத்தர் எடுத்தார், எடுத்து சொன்னார் இந்த மாதிரி வந்து உங்கள் தங்கச்சி ப்ரொஃபைல் பார்த்துங்க, உங்கள் ஃபோட்டோ சொன்னார், நான் அவருடைய தங்க பொண்ணுடைய அண்ணன் தங்க பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படி சொன்னார். இந்த மாதிரி நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன், உங்கள் பொண்ணு நீங்கள் இது பண்ண முடியும் கேட்டதுக்கு நீ யாருன்னு கேட்டேன், நான் இப்போ தான் ரச்சிக்கப்பட்டு ஒரு 6 மாதம் ஆச்சுங்கண்ணா, ரச்சிக்கப்பட்டு 6 மாதம் ஆச்சு, என்ன உன் பேருன்னு கேட்டார். என் பேர் செந்தில்வேல் சொல்லி, செந்தில்வேல் பேருக்கெல்லாம் பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது வெய்யா போனேன்னு சொல்லிட்டார். அப்போ நான் சரி வச்சுட்டேன், வச்சுட்டு பிறகு திருப்பி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு திருப்பி அவரே என்னை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பிரதர் நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்க என்கிட்ட, அப்புறம் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து எங்கள் அப்பா கிட்ட காமிச்சேன், எங்கள் அப்பா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தான் ஒத்து வராது அப்படி சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்கே திருப்பி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லைங்க நாங்கள் ஒரு பாஸ்டர் குடும்பம், எங்கள் பாஸ்டர் குடும்பத்தில் பெரும்பாலும் எங்கள் எல்லாருமே பாஸ்டர்களை தான் பார்த்து தான் கட்டுறது எங்களுடைய விருப்பம் ஆசை அதுதான், ஏன்னா ஊழியர் இருக்குது ஊழியத்தில் கொஞ்சம், அப்போ ஊழியம் மன்றங்களும் எனக்கு எங்கேயும் ஒத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அதாவது இன்னைக்கு இருக்கிற எங்கள் மாமனார் சொல்லுவார், அவர் என்ன பண்ண என்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டேன். பாண்டிச்சேரியில் தான் போய் மீட் பண்ணோம் மொதல் மொதல் பார்த்தோன்னா, அவர் என்ன என்னை பார்த்தார், பார்த்துட்டு இயேசு எப்படி சந்திச்சிங்கிற ஒரு வார்த்தை கேட்டார், என்னோட சாட்சியை சொன்னேன், சாட்சியை சொல்லி முடித்த உடனே அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என் பொண்ணு உனக்கு தான் சொல்லிட்டார், அப்பா எனக்கு ரொம்ப மனநிறைவு இருக்குது, எனக்கு உங்கள் சாட்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டில் அவங்க அதாவது அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் அம்மா எல்லாம் அவங்க எல்லாம் பிரம்ம புடிச்சு உட்காந்துருக்காங்க, எனக்கு புரியல இவர் வந்து ஓகே சொல்கிறாரு, இவங்க மற்றவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் என்ன தெரியுமிச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்து அவர் பார்த்துட்டு போயிருக்காங்க, பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க, எல்லாம் ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருக்குது.
அப்போ சரி ஒருவேளை அங்கே தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருந்திருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஆவியானவர் எனக்கு ஜெபம் பண்ணுறப்போ, அவங்க அப்பா சொல்கிறாரு ஆவியானவர் ஜெபம் பண்ணுறப்போ இந்த பையனை தான் காமிச்சிருக்கிறாரு, இந்த பையனை தான் நாங்கள் பண்ண போகிறேன்னு சொல்லி அன்னைக்கு பண்ணி வச்சுட்டாங்க. அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எனக்கும் என் மனைவிக்கு திரும்ப நடந்துச்சு. ஆரம்ப நாட்கள்ல எனக்கு தெரியல ஏன் தேவன் வந்து இந்த ஊழியத்தில் ஒரு குடும்பத்தோடு இணைக்க வச்சாரு, எதுக்காக ஒரு 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 பாஸ்டருடைய பெண்ணு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன நாட்கள் தெரியல. ஆனால் 18 வருஷம், 18 வருஷம் கழிச்சு பிறகு தான் இந்த நாட்கள் சமீப நாட்களாக ஒரு முழு நேரம் ஊழியக்காரன் வந்த போது எனக்கு தெரிய வந்துச்சு, தேவன் எல்லாமே ஒரு திட்டத்தோட தீர்மானத்தோடு தான் ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லி நான் அறிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, நான் வந்து ஆண்டவர் சந்திச்ச அந்த நாள் முதல் கொண்டு நான் சிறு வயசுலேயே இருக்கும் பொழுது கூட தேவன் வேத வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை உனக்கு கண்டேங்கிறாரு. ஒருத்தர் பிரிச்சு எடுத்துட்டாருன்னா அவரோட வாழ்க்கையை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் வந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு என் வாழ்க்கை ஆரம்ப நாட்கள் இருந்து. ஏன்னா இப்போ அநேகர் இந்த இணைப்பில் இருக்கவங்க ஊழியக்காரா இருப்பீங்க, இல்லை ஊழியத்தில் இல்லாதவரும் இருப்பீங்க. ஆரம்ப நாட்களே வந்து பார்த்தீங்க என்னுடைய வாழ்க்கை ஒரு பாவமான வாழ்க்கை, ஒரு சாபமான வாழ்க்கை, ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்னையும் தேவன் தெரிந்து கொண்டாரா, என்னையும் தேவன் எடுத்தாரா, என்னையும் தேவன் பிரித்து எடுத்தாராம் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் தேவன் என்னைக்கு ஒரு மனிதனை அவரோட ரட்சிப்பின் பாதையில நடத்துறாரோ, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாரோ, அவர் ராஜ்யத்துல கொண்டு வர்றாரோ, தேவன் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி இந்த சமீப வருடங்களாய் தேவன் எனக்கு பல காரியத்தை எனக்கு காமிச்சு கொண்டு இருந்தார். பிரதர் நான் வெங்கட் சந்திக்கிறப்போ அவர் சொன்ன காரியம், நீங்க செய்தி எதை கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, இப்போ நான் சொன்ன என்னோட சாட்சி முதல் சொல்றேங்க, அது அநேகர்களுக்கு சில அநேகர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சாட்சி நம்ம பகிர்ந்துக்கிறப்போ நிச்சயமா தேவன் எப்படிப்பட்டவர், அதாவது ஆண்டவர் முத முத ஒரு ரட்சிப்பு இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் அற்புதம் அடைகள் நிறைய செய்கிறார். ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் நம்ம எதையதோ கடவுள் தேடி அங்கேயும் ஓடிட்டு இருந்தோம், கல்லுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் போகாத கோயில் கிடையாது, அடிக்காத மொட்டை கிடையாது, எல்லாம் பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு குப்பை. எனக்கு தேவன் தெரிந்து தேர்ந்து எடுத்து எனக்கு அதை காமிக்க ஆரம்பிச்சார். என்னைக்கு அதை காமிச்ச ஆரம்பிச்சாரோ அந்த நாள் இருந்து பாத்தீங்கன்னா அவர் அழைச்சவர் உண்மை உள்ளவர், ஒரு பொழுதையும் யாரும் கைவிட மாட்டார். பாதைகள் வேணா ஒரு நாள் கரடு முரடா இருக்கலாம், அவரோட பாதையை எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் சஃபரிங் வழியா தான் நம்ம சால்வேஷனுக்குள்ளே போறது. சால்வேஷன் உள்ள போன பிறகு தான் தேவனோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேங்க. பாருங்க, நான் வந்து ஒரு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியில் நல்ல ஒரு பதவியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மாதம் வந்து 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். தேவன் அப்படி தான் வச்சார் என்ன, 4000 ரூபாயிலிருந்து என்ன ஒரு 15000 ரூபாய் கொண்டு போனார், 15000 ரூபாயிலிருந்து 45000 ரூபாய் கொண்டு போனார், 45000 ரூபாயிலிருந்து 1 லட்சத்து வரைக்கும் தேவன் சம்பளத்துக்கு கொண்டு போனார். தேவன் இவ்வளோ அற்புதமான செய்த இந்த தேவனுக்கு நான் இதை விட ஒரு நன்றி கடன் எதுவுமே என்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்க்குறோம், எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கேன், இந்த ஆண்டவருக்கு நான் எதா செய்யணும் 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 யோசிக்கிறப்ப தான் கரெக்டாக 40 வயசில் எனக்கு 40 வயசு ஆகிறப்போ தேவன் சொன்னார், என்னுடைய வார்த்தையில கொண்டு போய் போதிக்கிறவனாய் உன்னை ஏற்படுத்தி கொண்டு போய் நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி. நான் மோசுவோடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் படிச்சுக்கிறப்போ தேவன் அவனோட இடைப்பட்டார். 40 வருஷம் வர்றப்போ நான் உன்னை இந்த உலக வாழ்க்கை விட்டு பிரித்தெடுத்து இந்த ஊழிய பாதையில கொண்டு போவேன் சொல்லி தேவன் எனக்கு என்னோட உள்ளத்துல பேசினேன். அதே போல பாருங்க, 40வது பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து பிறந்த நாள் முடிஞ்சு பிறக்க தேவன் எனக்கு தெரியல, 40 வயசு முடிஞ்சு பிறகு தெரியல, நான் ரிசைன் பண்றேன் அந்த கம்பெனி ஏதோ ஒரு ஆண்டவர் ஊழியம் பண்ண சொன்னா ரிசைன் பண்றேன். ரிசைன் பண்ற அந்த டேட் என்ன டேட் பார்த்தா எனக்கு கரெக்டாக 40 வயசு. ரிசைன் பண்ணிட்டு தேவன் சொன்னது கரெக்டாக அந்த 40 வயசு, 40 வயசுல இந்த ஊழியத்தை முழு நேரம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறப்ப நான் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நான் முழு நேரம் உங்களுக்காக பணி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்குறேன், ஏன்னா நீங்க என்னை அழைச்சிருக்கீங்கிற உறுதி என்னுடைய ஆவியில் இருக்கிறான்னு சொல்லி நான் அப்படியே போக ஆசைப்படலை. உங்களுடைய வார்த்தைகளை சரியான முறையில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாங்க கல்லூரிகளை போய் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு அங்கேயே ஒரு 2 வருஷம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சராகவும் தேவன் ஏற்படுத்தினார். படித்து முடிச்சிட்டு பிறகு அங்கேயே டீச்சராகவும் இருந்து, டீச்சராக இருந்த பிறகு அப்புறம் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பக்கம் அவர் அங்கே தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னார், ஒரு காலகட்டத்தில்ப்பா எனக்கு ஏஜ் ஆகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல பிறகு நான் கல்லூரி பைபிள் காலேஜ் முடிச்சோம், நேராக அங்கே போயிட்டோம். அது வந்து ஒரு கிராம பகுதி, அந்த கிராம பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் நான் போகிறதுக்கு முன்பாக சின்ன வீட்டில் தான் அவங்க வச்சு ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால
இன்னைக்கு நானும் போய் அவரும் ரெண்டும் இணைந்து அங்கே ஊழியம் பண்ற செயலில் தேவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசாலமான இடத்துல தேவன் ஒரு சர்ச் கட்டி, அதாவது அந்த பகுதியில், அதாவது அந்த ஒரு பட்டணத்து பகுதியில், ஒரு கிராமப்பகுதி பட்டணத்துல மைய பகுதியில ஒரு சர்ச்சை கட்டி தேவன் வந்து இன்னைக்கு அநேக ஆத்துமங்களுக்கு கொடுத்து அங்கே என ஒரு போதகராக வைத்து வச்சார். இது வரைக்கும் அவர் செய்த எல்லா ஒவ்வொரு காரியத்தையும் என்னோட வாழ்க்கையில நான் என்ன பரிசோதித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒன்று மட்டும் இது வரைக்கும் தேவன் அதை கற்றுக் கொடுத்துட்டு வர்றார். என்ன பார்த்தீங்கன்னா, அழைச்சவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நம்ம யாராலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஏசப்பா கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு நன்மைக்காக நம்ம வந்திருக்கலாம், தேவன் வந்து ஏதோ நல்லது செய்வார், ஏசப்பா கிட்ட போனா எல்லாம் கொடுப்பாரு, கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அழைச்சிருக்கிறாரா? நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை உண்டு, அந்த நோக்கத்தை நிமித்தமா தேவன் நடத்துறார். ஆண்டவர் சில நாட்கள்லாம் சொன்னாரு, நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். உன்னை பேசூலை அழைத்திருக்கிறேன், என்னுடைய வழிகளும் என்னுடைய உனக்காக வைத்திருக்கிற எல்லா சித்தத்தையும் நான் நிறைவேற்றாம விடமாட்டேன். அந்த சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமா இது வரைக்கும் தேவன் என்னை எடுத்து அவருடைய ஊழியத்துல ரொம்ப அருமையா, ரொம்ப சிறப்பா, சிறந்த முறையில தேவன் எடுத்து பயன்படுத்துறது தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சேன். தேவன் வந்து எதெல்லாம் சொல்றாரோ எல்லா காரியத்தையும் என்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீ இது செய்யன்னு எதெல்லாம் அவர் செய்யன்னு ஆசைப்படுறாரோ அதில் போய் நான் முன்னிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் என்னுடைய ஒரு இந்த 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஆரம்பமே தேவன் சொன்னதை. ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆண்டவர் பேசினாரோ ஆபிரகாம் உடனே செஞ்சான். ஒவ்வொரு ஆபிரகாம் எதை சொன்னா டக்குன்னு செஞ்சான். அதனால தான் பாருங்க, இது வரைக்கும் நம்ம ஆபிரகாமுடைய சந்தியில தேவன் தெரிந்து கொண்டார். அதே போல தேவர் என் வாழ்க்கையில அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்யும் பொழுது கர்த்தர் என் வாழ்க்கையில செய்கிற காரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அற்புதமும் அற்புதமாகவும் அது அதிசயமா தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், அவர் பாருங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் என் மனைவி என் பிள்ளை எல்லாருமே சேர்ந்து அவர் நாமத்தை சொல்லி சொல்லி உயர்த்தி ஒரு பகுதியெல்லாம் போய் நின்று ஜெபம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, சில பேர் நிறைய பார்க்குற குடும்பங்களை சொல்லுது, ஏங்க உங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு, நான் உங்க அம்மா பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு இந்த சீசன் அது எல்லாம் சோப்பு சோப்பு போட்டுட்டு ஊர் ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க அம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க உட்காந்து சாமிக்கெல்லாம் பூஜை பண்றவங்க அதே பூஜை ரூம்ல தான் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு உட்காந்து இன்னைக்கு தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ எங்க அப்பா இல்லை, காலமாயிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அவர் நடந்து நல்லா ஒரு வருஷம் நல்லா இருந்தார். திருப்பி அவருக்கு வந்து ஒரு பிரெயின்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது அப்புறம் அதுக்கப்புறமே தேவன் ஒரு சமாதானத்தோடு அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் அவரு ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ஆண்டவ கையில இருக்கிற அவர் சமத்துல இருக்கிறான்னு சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த இந்த நாட்கள்ல, இந்த வர வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் நினைச்சிட்டு தான் போராட்டல் மத்தி இல்லாம நம்ம தேவனை சரியா ருசி பார்க்க முடியாது. அதை தான் என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்தது. எவ்வளவோ போராட்டம், ஆண்டவரை தேடுறதுல ஒரு போராட்டத்தை நான் பார்த்தேன். தேடுறப்போ நிறைய போராட்டங்கள் வந்துச்சு எனக்கு. சாதாரண போராட்டங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் நடந்துச்சு. எல்லா டெஸ்ட்லயும் நான் விசுவாசத்தோட நின்ற தேவன் செய்வார் செய்வார் செய்வார். ஒரே ஒன்று தான் அவர் சொன்ன வார்த்தையில வார்த்தையில வார்த்தையே புடிச்சுக்கிட்டேன். வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்புறதுனால இது வரைக்கும் அந்த வார்த்தை கொண்டு தேவன் செய்த ஒவ்வொரு அதிசயம் அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக சாட்சிகள் இருக்குது. சபையில நடந்த ஒவ்வொரு அநேக சாட்சிகளாக இருக்குது. அது நேரம் பத்தாது, ஒரு குறிப்பு குறிப்பிட்ட நேரம் தான் பிரதர் எங்களுக்கு சொன்னாரு. சபையில் நடந்த அநேக சாட்சிகள், சபையை கட்டுறது ஒரு சாட்சி, சபையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் ஏரியா சுற்றி, அது ஏரியா ஃபுல்லாக முஸ்லீம் தாங்க, அங்கே மத்தியில் தேவன் எங்களை சபையை கட்ட ஆரம்பித்தார். அநேக பிரச்சனை அங்கே எல்லா மூலங்களும் நின்று நாங்கள் ஜெபிக்கிறப்போ அங்கே அற்புதமாக தேவன் அங்கே அற்புதம் அங்கே தேவன் அற்புதம் செஞ்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைத்தவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அழைத்திருக்கிறாரா? நிச்சயமா தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அழைத்திருக்கிறாரா? தேவன் நிச்சயமா நம்மளை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தும்ன்ற நம்மளை நீதிமானமா ஆக்கிறோம்னு வேதம் சொல்லுகிறது. நீதிமான ஆக்கிறாரா? சரியான நேரத்துல அவர் நம்மளை உயர்த்துவார். நேயர்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து இந்த உயர்வை, நான் வந்து சில நேரங்களில் பணத்துக்கு பின்னால ஓடின நாட்கள் உண்டு. ஆனா பாருங்க, நான் வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறப்போ ஆண்டவர்கிட்ட ஜொம்மன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு நான் வரேன், நான் அப்பா நாளைக்கு என்னை யாருமே வந்து நீ இன்னைக்கு 1 லட்சம் சம்பளத்தை விட்டு நீ ஊழியத்துக்கு வந்தனால என்னடா கடைசியில் காசே இல்லாமல் இப்படி பிச்சைக்காரமா இருக்குன்னு யாரும் என்ன சொல்லிடக்கூடாதப்பா, நான் என்ன சம்பாரிச்சனும் எப்படி இருந்தனும் அப்படியேப்பட்ட வாழ்க்கை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத மொத ஒப்பந்தம் பண்ணி தான் அந்த ஊழியத்துக்குள்ள காலை எடுத்து வச்சேன். பாருங்க, ஆண்டவர் கிருபியான ஊழியத்தை, இது வரைக்கும் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என் வாழ்க்கையில் இருந்துச்சு, ஆனால் இது வரைக்கும் தேவன்
எதை நான் சொன்னனோ அந்த உடன்படிக்கைய தேவன் என்னோடு அவர் உண்மை உள்ள இருக்கிறாரு. எல்லா தேவைகளையும் அற்புதமாக சந்திச்சு இது வரைக்கும் அந்த ஊழியத்தை மனரமயமா தேவன் செய்து வச்சு கொள்கிறார். நான் யாருக்கிட்டையும் போய் கடனோ இது கொடுங்க அது கொடுங்க எதுவும் கேட்கவே இல்லை. எப்படி சந்திக்கிறாருன்னு தெரில, ஆனால் சந்திச்சு கொண்டிருக்கிறார். என் பையனை வந்து பாருங்க, 6 மணி நாட்களில் ஒரு ஐசிஎஸ்சி போர்டில் தான் போட்டேன். ஆனால் ஒன்றாவது ரெண்டாவது அப்புறம் ஆரம்பத்தில் அந்த வேலை செய்கிறப்ப அப்போ தான் போட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஐசிஎஸ்சி போர்டில் தான் படிச்சுட்டு இருக்கிறான். வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணுமா, அதே என் தேவன் கட்ட வச்சார். எப்படி கட்ட வைக்கிறாரா அது எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டேன், இந்த ஜீவனில் தேவன் நம்ம கூட இருந்து செய்கிற அற்புதமான அந்த காரியத்தை நம்ம பார்க்க 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 இது வரைக்கும் நம்ம பிரமிச்சு போயிட்டேன். அதே மாதிரி பாருங்க, அந்த வில்லியம் பிரதர் வந்து இன்னைக்கும் அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா 6 மணி நாட்களில் ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தோம். சாதாரணமாக பேசிட்டு இருந்த அந்த வார்த்தை என்னை வந்து தோண்ட வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னை நிற்க வச்சிருக்குன்னா நிச்சயமாக சொல்கிறேன். அது யாரோட ஜெபம், ஒருவேளை அந்த வில்லியம் பிரதர் எனக்காக பிரயாசப்பட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்தில் என் கூட இருந்து அநேக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கைடியா கூட இருந்து அவர் நிறைய காரியத்தை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அவருக்காக அவர் குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சது போல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா செய்ய அவர் நல்லவர் நல்லவராக இருக்கிறார். அவர் உண்மையை உழைக்கிறார், நிச்சயம் செய்வார். ஒரே ஒன்று தான், நான் என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஒரு 18 வருஷத்தில் நான் என்னோட வாழ்க்கையில் பார்த்தது ஒரே ஒரு காரியம்தான், நான் தேவனுக்கு உண்மை உள்ளா இருந்தபடியினால்தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து ஊழியத்தை கையில கொடுத்துருக்கிறாரு. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில காரியத்தை ஒரு காரியத்தை செய்ய ஒரு ஒரு சில பேரை அவர் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கிறாரு. சில பேர்த்த வேலையை கொடுத்து அது நிமித்தமா தேவன் அவருடைய சுவிசேஷ பணிகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டங்களும் தீர்மானத்துக்கும் நம்ம முழுமையா நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை காண கத்தனங்களுக்கு கிருபை பாராட்டுவார். இந்த அருமையான இந்த சாட்சி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரர் டேவிடுக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காக நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த இணைப்பில் இருந்த ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கின்றேன். கத்தர் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிப்பார். எஸ் பிரதர், தேங்க்யூ சோ மச். முதல்ல ஸ்டார்டிங்ல பண்ணது போலதான்